ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله مولانا. نبی مکہ مولانا علی علیہ اللہ سبحانہ و تعالی کے پیارے کروبے نام ہے ویرویو ویرباملو ان کے دعوت کے میں پیر مرتے ہیں توفیق عطا فرمائیں ہمارے پاتے مطلع تبلیغ کا ہے تاکہ میرے مقتدا کو چیت ஆனால் இன்னும் நாம் தமிழுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். சும்மா பழகிட்டுருக்கோம். ஒரு பறக்கத்துக்காக வேண்டி தமிழ் விளையாச்சோம். ஒரு சைடு பிசினஸாக தமிழ் விளையாச்சோம். முழுமையாக இதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சொல்லி இன்னும் நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். சும்மா ஏதோ செய்யக்கூடிய இந்த உழைப்பினால அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவோம். தலையில் தொப்பி ஜிப்பா தாடி இந்த அளவு ஒரு சேஞ்ச். ஆனால் இன்னும் நாம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரணும். உங்களை இல்லை சஃப்ரத்துலாலே அவங்க சொன்னாங்க கிராமத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் யஹ்யாஹு ஜமீஉ மா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் தீனை எந்த அந்தஸ்தில் எந்த நிலைமையில் விட்டுட்டு போனாங்களோ அந்த நிலைமையில் திருப்பி இந்த உம்மத்தை பண்ணுவோம். முழு தீன் முழு மக்களிடத்தில் நூற்றுக்கு நூறு ஹயாத்தா. இன்னைக்கு ஏதோ விரும்பினதை தீர்ந்து எடுத்துக்கிட்டோம், மற்றதை மற்றவற்றை எடுத்துக்கிட்டோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஓடுது. எப்போ இந்த தீன் முழுமையாக ஒரு குடும்பத்துக்குள்ள வருமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி அந்த குடும்பம் பார்க்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு குடும்பத்துக்கு உதாரணமாக இப்ராஹிம் இஸ்லாம் உடைய குடும்பத்தை சொன்னார். ஆல இப்ராஹிம் அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே நூற்றுக்கு நூறு தீன்தாரிகளாக அவங்க வாழ்ந்து காமிச்சார். என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை என்ன அப்படிங்கிறத அவங்க நிறைவேற்றினாங்களே தவிர தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கல. இன்னைக்கு நாயகருடைய நிலைமையில பார்த்தா எப்படி இருக்கும் சொன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரையில முதல்ல குர்பான் எதை கொடுக்குறோம் அஞ்சு பிறநாள் ஆட்டை குர்பான் கொடுத்த மாதிரி தாவத்தை குர்பான் எதை கொடுக்குறோம் உடம்பு சரியில்லை அப்ப முதல்ல குர்பானம் தாவத்தில் எப்ப நாம நம்முடைய வீட்டுடைய தேவையில்லை தியானம் செஞ்சு தாவத்துக்காக வேண்டி முன்னுரிமை கொடுப்போமோ அப்போ அதுக்கு பேர் தான் முஜாஹதா. அந்த முஜாஹதாவில் அல்லாஹால ஹிதாயத்தை மறைச்சி வச்சுட்டோம். அல்லதீன ஜாஹது ஃபீனா கணஹதி என்னாலும் சுபரணம். நம்முடைய பாதையில் யார் முஜாஹதா செய்வாங்களோ அவங்களுக்கு நாம் என்ன செய்வோம் ஒரு வாசல் இல்லை குதிரத்தி மக்களுக்காக நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது.
அதனால முதல்ல தாவத்திலே வேற இல்ல இஸ்திகாம உறுதி வேணும். எந்த ஒரு அமலா இருந்தாலும் எப்ப நாம அதை உறுதியாக செய்வோமோ அப்பதான் அதனுடைய பலன் கிடைக்கும். சும்மா ஹைக்கி நைக்கில உட்கார்ந்துக்கணும்னு சொன்னா என்ன செய்யாது, அதனுடைய பிரயோஜனத்தை பார்க்க முடியாது. நாங்க ஒரு தடவை திண்டுக்கல் முஸ்லாம்ல தாலுசாரி கேட்டோம், அஞ்சமல் நடத்துதா நடத்துது நடத்துதா நடத்துது எல்லாம் சொல்லி முடிச்சிருச்சு. குஜராத்தில் இருந்து பொறுத்ததாக வந்திருந்தான், அவங்க கேட்டாங்க நாங்களும் காலசாரி கேட்கணும், நாங்கள் கேட்கணும்னு சொன்னோம், இல்லை நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டான். சரி கேளுங்க அப்படின்னு சொன்னோம். இந்த பூரா மஜ்மாவில் இந்த மாதம் அஞ்சமலை விடாமல் செஞ்சவங்க மட்டும் கையை கொடுங்கன்றான். எப்படி இந்த பூரா மஜ்மாவில் இந்த மாதம் அஞ்சு அமலை விடாமல் செஞ்சவங்க கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் நடிகர்களே ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் கைத்துக்கலாம். இது பேர் எல்லாம் பொறுப்புதாரி தான். இங்கே இருக்கிற மஜ்மாவில் இப்போ எல்லாம் நம்ம மூணு சில்லா சில்லா முடிச்சவங்க கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோம். இப்போ நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா, நான் இந்த மாதம் அஞ்சு அமலை செஞ்சிட்டேன் விடாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப அசல்ல நம்மள்கிட்ட தான் பலகீனம். எப்ப எந்த அமலை இஸ்திகாமத்தோட செய்வோமோ அப்பதாவுடைய தெய்வம் என்ன பாலும் ரப்புனல்லோ சுமஸ்தகம் ஹராத்தில் வரும். ஹாலுக்கு பேரே ஹஜரத்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நிலையற்றதுக்கு பேர் தான் ஹால், நிலை இல்லாதது. இப்போ இந்த ஜோடு நேற்று நடந்துச்சா நம்ம இங்கே வந்தோமா? இப்போ தோக்கு பின்னாடி சாப்பிட்ட பின்னாடி யாரும் கொஞ்சம் நேரம் இருந்துருப்போம் ஒரு சார் இருப்பீங்களா? அட்டிடியூட் அப்படிங்கிறோம். இதுதான் ஹால். துன்யாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமையில கொடுப்பான், வறுமை வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், எல்லாமே வரும். வரம் என்ன செய்யாது, இரவு பகல் மாறி மாறி வர்றது போல நம்முடைய ஆள்கள் மாறி மாறி வரும். எப்படி வெயில் காலம் மழை காலம் குளிர் காலம் அப்படி வருதோ அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய நிலைமைகளையும் மாற்றி மாற்றி கொடுப்போம். நிலைமையில பயம் வேயை பார்த்தாலும் பயம், விசுவாச பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் என்னங்க ஜமாத்துல போயிட்டா என் வீட்டுல கஷ்டம் வந்துருமோ வருமா வந்துருமோ, என் ரூபாய் செலவு செஞ்சுட்டா எனக்கு நான் போலியா போயிடுவேணும். முதல்ல அல்லாவுடைய சோதனை பயம் தான். விஷயம் என்ன சொல்ல தெரியுமா, விஷயம் பயத்திலிருந்து கொஞ்சம் மொத்தம் ஒண்ணுதான் முழுசா கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அங்கேயே போய் சேர வேண்டியதான் பசி வரும். என்ன வரும் பசினா என்ன அர்த்தம், எப்பருமா சொல்லாத சிலத்திலே சிறத்தனத்தை பார்க்கறோம், ஒரு பிறைய பார்த்தோம், அடுத்த பிறைய பார்த்தோம், அடுத்த பிறைய பார்த்தோம். ரெண்டு மாசம் எங்க வீட்டுல நெருப்பு எரியும்னு சொல்லாது, என்ன எரியல கேட்குறாங்க, அண்ணையே நீங்கள் எதை பண்ண இப்போ வாழ்ந்தீங்க? அல்ல சுவதான் ரெண்டு கருப்பு வசதி, ரெண்டு தண்ணி ரெண்டு பெருச்சம் இல்லையேங்கிற கவலை இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் என்ன கவலைங்க, இன்னைக்கு வீட்டில் அடுப்பெரியணுமே அப்படிங்கிற கவலை தான். இன்னைக்கு வீட்டில் அது என்ன செய்யணும், யாரை ஏமாத்தணுமோ யாரை என்ன செய்யணுமோ. சில பேருக்கு அல்லாஹால பரக்கத்தை வருமானத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கும் கவலை.
அதுக்கு மேல என்ன சொல்லலாம், நப்சுங்க நம்மால் நப்சுஸ் கொஞ்சம் உயிரில் பொருளில் சேதத்தை கொடுப்போம். உயிரில் பொருள் என்ன செய்வோம், சேதம் வேச்சமே நஷ்டம் வரும். இது எல்லாம் அல்லாஹ் தர எதுக்கு நமக்கு தரான்னு சொன்னா, இந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா பற்றி நம்ம என்ன எப்படி இருக்குது, 4 மாதம் போயிட்டு இருந்தாங்க என் வியாபாரம் அப்படியே நுழைஞ்சு வச்சுங்க அதோட உட்காந்துட்டா இருப்பா, 40 நாள் போயிட்டு வந்தாங்க இந்த வீட்டில் பிரச்சனைங்க அதெல்லாம் விட்டார். எல்லாம் வரும் நிலைமைகள் ஆள் எதுக்கு அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், நான் தொழுகிறேன், நோம்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்குறேன், எனக்கே இந்த கஷ்டம் வருது, எனக்கே கஷ்டம் வறுமை என்ன ஒரு நாளைக்கு 5 தடவை தாவத்தில் போனால் 5 கலிமா பாடமாக்க சொல்கிறோம், 4 கலிமா தான், 5வது கலிமா அஜயத்தில் கேட்குறேங்கிறா, முடிச்சுட்டா முடிச்சுட்டாரு, அதுக்கு என்ன தெரியாது, என்ன தெரியாது, அது ஒரு துவம், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாக கேட்கணும் அந்த துவம், அதனுடைய சுருக்கம் தான் இந்த துவம், அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, நான் உஷ்ரிக்குவி ஷையா, அவனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், யாரையும் இணை வைக்க மாட்டேன், நிலைமையில கொடுத்தது யாரு, அவன் தான், நிலைமையை சரியா தெரியாது, அவன் தான், அதுக்குள்ள ஆயுதம் என்ன, அதுக்குள்ள ஆயுதம் என்ன, சதகா, என்ன செய்யணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யணும், சதகா செய்யணும், எந்த பிரச்சனை என்ன செய்யணும், எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் பொண்ணா போயிருந்த என்ன சொல்றான், அதுவும் சோதனை தான்ப்பா, அது என்னதான் சோதனை தான், இன்சான் இதான் மகத்தலாகும் அப்பு அக்கரமாகும் மண் அம்மகும் அடி கொடுக்கணும். அப்ப மனிதன் சொன்னானா, போல் ரப்பி அக்கரம், என்னுடைய ரப்ப என்ன செஞ்சிட்டான், என்னை ரொம்ப கண்ணியப்படுத்தப்பா, இது என்னது, அந்த சோதனையினை நாம் அந்த நேரத்தில் என்ன செய்யணும், மனிதன் யாரு, சந்தர்ப்பவாதி, அவன் தேவை முடிஞ்சிருச்சா தூக்கி எரிஞ்சிருவான், போ அதுக்கப்புறம் அடுத்தாயிரத்தில் சொன்னான், அம்மா இதான் விபத்தல்ல, அடுத்த ஒரு காலம் வந்துச்சு, சும்மா லைட்டா எல்லாத்தையும் என்ன செஞ்சான், ஒரு நட்டை டைப் பண்ணான், ஒரு நரம்ப பிடிச்சி இழுத்து விட்டான், பக்கத்தனால இருந்துட்டோம் என்னங்க, எல்லாமே அதை சேர்ந்தோம். அப்ப அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்யணும் சொல்லணும், ரப்பி அல்லாஹ் என்னை அல்லாஹ் நீ கேள்விப்பட்டிருக்க, அல்லாஹ் நீ கேள்விப்பட்டிருக்க, அடே எந்த நிலைமை வந்தாலும் சரிதான், அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா முஷ்ரிக் பிஹி ஷைஅ. அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த சூராவை சொல்லி காமிக்கிறான், கல்லா பல்லா துக்ரிமூன் அப்படி எத்தீம்,
அப்படிலப்பா அவங்கள்ட்ட நாலு தன்மை இருக்குது. முதலாவது தன்மை என்ன தெரியுமா, எத்தீம்களை நீங்க ஆதரிக்கிறது இல்லை. உணவளிக்கிறதுல என்ன செய்யறீங்க, போட்டி போட்டு சாப்பிடு. சந்ததி சந்ததியாச்சு இன்னும் என்ன செய்யற, சொத்தை பிரிச்சு விடுவது இல்ல. பொருள் மேல ஆசை, நாலு விஷயம் ஒன்று இருக்கக்கூடாது. வீட்டு தலைவர் தெரியுமா, மூணு நாளைக்கு அந்த வீட்டில் சமைக்க கூடாது. என்ன செய்யணும், அவங்க சொந்தக்காரங்க ஆக்கி கொடுத்துடணும். அந்த மூணு நாள் துக்கத்துடைய நாள். என்ன நாள், ஏன் அந்த சமைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுக்கார மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் வாங்கி வச்சிருக்கிற அந்த உப்பு, மசாலா தூள், அரிசி, எண்ணெய், இது எல்லாம் வாரிசுக்கு சொந்தமாயிடுச்சு. அது என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நாலா நாள் அதையும் பிரிச்சு அதுக்கப்புறம் சேர்ந்து வேணா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு தலைமுறை தலைமுறையே சொத்தை பிரிக்கதே கிடையாது. மூத்த வருஷம் நாங்க அப்பா வீட்டுக்கு பெரிய ஆள், எனக்கு தான் பாதி சொத்து, நீதி பாதை நீங்க பிரிச்சுக்க. பெண்கள் மசாலா, என்ன மசாலா சொல்றாங்க பெண்கள் தெரியுமா, ஆம்பளை சொத்து ஆம்பளைக்கம், பொம்பளை சொத்து பொம்பளை. ஒரு தாய் மௌத்தா போயிட்டா சொத்து யாருக்குதான், பொம்பளை பிள்ளை தானா. ஒரு தாப்பன் மௌத்தா போயிட்டா அது பிள்ளைகள் தான். சரி, அதுலேயும் தான் இருக்கிறான். என்ன சார் மிம்மா அல்ல அவ கசம் உஸ்மான் கத்தி சாப் அவங்க சம்பாத்த சொன்னாங்க, அவங்களுடைய ஷேக் அவங்களுடைய தாப்பனாருடைய ஜனாசா பண்ணிருக்கிறான், கலந்துக்கிட்டு தலைவலி வந்துருச்சு. இந்த மாதிரி தலைவலிக்கிறப்பா மாத்திரை வேணும்னா உடனே போய் வீட்டில் போய் என்ன செஞ்சாங்க, மாத்திரை எடுத்துக்கிட்டான். ஜனாதாரா கலந்துக்கிட்டு வந்து அந்த ராத்திரி கேட்டாங்க, இந்த மாத்திரை யார் எழுதுன்னு கேட்டாங்க. தாப்பனார் யூஸ் பண்ணிட்டு இருந்தது, சொன்னாங்க இது வாரிசுக்கு சொந்தமாயிடுச்சு, நம்ம சாப்பிடக்கூடாது பண்ணுறது. ஒரு மாத்திரை மெம்மா கல்ல அவர் கசம் சொன்னாங்க ஒன்று ஓட்டுவட்டே செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதல்ல, அதை பண்ண முழு சரியத்தினுடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்தில் வரணும், மனைவிட்ட வரணும், மக்கள்கிட்ட வரணும், பிள்ளைகிட்ட வரணும், அதுதான் தாவத்தில் இருக்கும். இதில் நம்முடைய ஈமானுடைய விஷயத்தில், இபாதாத்துடைய விஷயத்தில், மாவலாத்துடைய விஷயத்தில், மாஷரத்துடைய விஷயத்தில், அஹ்லாக்குடைய விஷயத்தில், முழு தீன் நம்ம இருக்கணும். இன்னைக்கு சும்மா ஏதோ நாம் கேவாசே கொஞ்சம் தீன் வந்துருக்கு. இஸ்திமாய் ஆமால் எதுக்குன்னு சொன்னா, இன்ஃபிராதி ஆமால் அல்ல தாக்கத்தை உண்டாது. ஏதாவது ராயத்தில் சொல்லலாம், ஒமன் ஹசன் ஓ கௌலன் மிம்மன் தாயிரம் தான் ஓ அமில சாலியா. தாவத்துடைய உழைப்பில் போய் நாம செய்யணும். இந்த அஞ்சு அமல்கள் அல்லாவுக்காக வேண்டி செய்யும். தாயிரம் தான் இதுக்காண்டி இல்லை, துன்யாவுக்காண்டி இல்லை, நம்ம நஃப்ஸுக்காண்டி இல்லை. இன்னைக்கு நாம நமக்கு வேண்டிய ஆதரவுட்டு தான் ஹுசூசி ஜமாத் கூட்டு போவோம், வேண்டாதவர்க்க கூட்டிகிட்டே போவோம். அவர்கிட்ட ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னால் ஜமாத்தை கூட்டிகிட்டு போகிறது, போய் பேசிட்டு அப்புறம் அவர் வேலையை முடிச்சுட்டு வர்றது. இது என்ன இருந்தது, அது அசர் இருக்காது.
நிமந்தா இதுவோ எல்லாத்தான் ரெண்டாவது. அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில முழு சரியை தயாராகும். அதை நாம் என்ன செய்யணும்? அமீல சாலிஹா செஞ்சு காட்டணும். செஞ்சு அதில் தூங்குறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் முழு சரியத்து படி நம்ம வாழணும். நம்ம குடும்பம் வாழணும். பெரிய தாயி, பெரிய ஜுப்பா, தாடி எல்லாம். ஆனா வீட்டில் பார்த்தா ஃபேஷன், வீட்டில் பார்த்தா வீட்டில் பார்த்தா சரீரத்துக்கு மாற்றமான காரியங்கள் இருக்கிறாங்களே. இன்னும் தாயிகளுடைய குடும்பத்துக்குள்ள இஸ்லாத்தினுடைய குடும்ப வாழ்க்கை வரலை. குடும்ப வாழ்க்கை மாசத்துக்கு வரல. இன்னும் மாமலாத்துல நாம சரியான முறையில சரீரத்துடைய அடிப்படையில நம்முடைய மாமலாத்துக்கு வரல. அஹ்லாக்கில் குணங்கள்ல எந்த குணங்கள் நயம் செல்லாத்துல உயர்ந்த குணங்களோ அது நம்முடைய வாழ்க்கை. உல்லாஸ் வாழ்க்கை மாஷரத்தை பத்தி ரொம்ப விளக்கமா சொல்லலாம். சூரத்து நூறுல சூரா இருக்குது. என்ன சொல்றாரு? என்ன சொல்லலாம் நிறுவனங்களையும் நூறுனா என்ன இருக்கும்? அதுல தமிழ்நாட்டு சொல்றாங்க, உங்க வீட்டு பெண்களுக்கு சூரத்து நூரை கற்றுக் கொடுங்கள். எதை கற்றுக் கொடுக்கணும்? அது என்ன இருக்குது? ஒரு ஆண் பெண் எப்படி சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற முறையில எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டுக்குள்ள எந்த ஆணை விடலாம், எந்த ஆணை விடக்கூடாது, எந்த பெண்கள் வரலாம், எந்த பெண்கள் வரக்கூடாது, ஒரு ஆண் எந்த பெண்களை பார்க்கலாம், எந்த பெண்களை பார்க்க கூடாது, ஒரு பெண் எந்த ஆண்களை பார்க்கலாம், எந்த பெண்களை பார்க்க கூடாது. உலகத்துடைய மக்களுடைய சக்திகள் சேர்ந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இந்த சுண்ணத்தை எல்லா ஏற்பாடு செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நாம தான் தோல்வி அடைஞ்சிட்டோம். நாம தான் எந்த வீட்டுக்கும் இஸ்லாமிய மாஷரத் அந்த வீடு நூறே நூறு தான். பிரகாசமே பிரகாசம். அண்ணன் தம்பி மனைவியை பார்க்க கூடாது, தம்பி அண்ணன் மனைவியை பார்க்க கூடாது. கூட்டு குடும்பமா இருங்க. சரீரத்துக்கு உட்பட்டு உங்களுடைய மாஸ்டர் பெட்ரூம் கணவன் மனைவி இருக்கிறாங்க. நீங்க பெத்த பிள்ளைதான், 4 வயசு 5 வயசு ஆகுது. என்ன சொல்லலாம்? 3 நேரத்துல உங்க பெட்ரூம்குள்ள உங்களை விடாதீங்க. உருவாக்கு அதுக்கு மேல என்ன செய்யறாங்க? கோ எஜுகேஷன். எல்லாத்திலையும் கோ எஜுகேஷன். கடைசியில் புள்ள படிக்க வச்சா வீட்டுக்கு ஒரே கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து கோல்னு போயிருந்தேன். கவலைப்பட வேண்டிய விஷயம், முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து ஈமான்தாரி குடும்பத்தில் பிறந்து அவ்வளவு காசு பணம் செலவு செஞ்சு படிக்க வச்சு சாதாரண ஒரு முஷிரி கையில குடிச்சு இஸ்லாமிய மாஷரத்தில். அதனால தாவத்து உழைப்பு நம்முடைய வாழ்க்கையில முழுமையான இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை கொண்டு வரும். ஒவ்வொரு குழந்தையுடைய முதல் மதரசா எதுங்க? தாயுடைய வழிதான். 5 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் மக்தப். அதுக்கு மேலே அல்லாஹ்வுடைய பாதையில போய் அல்லது பெரிய மனசாக்கள போய் தீன முழுமையா படிச்சு நம்முடைய குடும்பத்தை தீண்டார்களா? அப்படி ஆக்கிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம். அதான் உமன் ஹசன் கோல மிம்மன் தா இல்லல்லாஹ் வ அமில ஸாலிஹா.
அகால இன்னனே எல்லாம் செஞ்சுட்டு உள்ள தினவுக்கூடாது, கருவம் மற்றவங்களை பார்த்து அவங்க நடகவாணி நான் தான் சொற்பவாதி நினையத்தே வரக்கூடாது. ஹாத்திமா அதுக்காக நல்லா பயந்துட்டே இருப்பாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கை பூரா சொத்து அமைச்சிடுவான், கடைசியில மௌத்த அப்பல் ஒரு அமல் நரகத்துல அமல் செஞ்சு எங்க போயிடுவான். ஒரு மனிதன் வாழ்க்கை பூரா நரகத்துல வேலை செய்வான், கடைசி ஒரு அமலை செஞ்சு சொத்துல. ஒரு தாய்க்கு எந்த பிரச்சனை உண்டாலும் சரிதான், தாவத்து தான் அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு. தவிர தாவத்தை விட்டுட்டு வேற வேற நம்ம பிரச்சனைக்கு கையாளும் நாம முட்டி சாக வேண்டியதான். பிரச்சனை தீர்வு சொல்லுவாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் தாவத்தில் அமல் என்ன அதை செய்யுங்க, அல்லாட்ட கேளுங்க, அல்லாவுடைய உதவியை கண்கூட பார்ப்பேன். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஜோடி நோக்கம் என்ன, யாரை கொஞ்சம் நஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறாங்களோ இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தாவத்துடைய வேலையே நம்முடைய லட்சியமாக ஆக்கி செய்யணும். என்ன நிலைமையில் வந்தாலும் தாவத்தை குர்பானி கொடுக்காம துன்யாவை நாம குர்பானி கொடுத்து தாவத்தை வேலை செய்யணும். அதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில என்ன செய்வோம், நம்முடைய தலை விதியும் மாற்றக்கூடிய சக்தி மனசனால முடியாததே முடிய வைக்கிற துவா தான். ஏன் இன்னைக்கு துவால சக்தி இல்லை அப்படின்னு சொன்னா தாவத்து இல்லை, தாவத்து இல்லாத துவா கவுல் இல்லை. முதல்ல உங்களுக்கே அது மேல எத்தையும் என் துவா கபூலாகுமா இல்லையா, என் சாப்பாடு ஹலாலா ஹராமா, என் உடை ஹலாலா ஹராமா. எப்ப நாம அதெல்லாம் சரி செஞ்சு துவா கட்டா இன்ஷாவா நிச்சயமா செய்யும் துவா கபூலாகும். மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் நிலைநிறுத்தவும். அந்த மாதிரி இன்ஷாவா நாம நடந்துட்டோம் என்றால் அதுதாங்க தாவத்தை மாற்றார்கள் இசாக்குள்ள வர்றதுக்கு மாற்றார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் எந்த நிலைமையில் வந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, தாவத்தை அந்த நீயத்தில் போல மனுஷன் முழு வாழ்க்கையிலே நம்முடைய பூரா அமல்களையும் என்ன செய்யணும், எப்படி நமக்கு சரீர் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் அஞ்சு நேரம் இமாம் ஜமாத்தில் என்ன செய்யணுங்க தொழுவோம். நம்ம எல்லாரும் தாவத்து கொடுத்துட்டு சுபூல பார்த்தா ஆப்புங்களை தான் ஜமாத்தில் வரமாட்டுக்கிறாங்க. அஜா ஜமாத்துக்கு எந்த நாள் சுபு இமாம் ஜமாத்தோட தொழுகையோ அந்த நாள் நீங்க அல்லாவுடைய பொறுப்புலேருந்து நீங்கிறீங்க. எந்த நாள் சுபுடைய தொழுகை தொழுதுட்டமோ ஃபஹுவா ஃபீ ஜிம்மத்தில்லா, அல்லாவுடைய பொறுப்பு வந்துட்டாங்க. அதனால எந்த நேரத்திலும் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஜமாத்தை விடக்கூடாது. ஜமாத்தை முழுமையாக தக்மீர் தருவா என்ன செய்வோம், குர்ஆனுடைய திலாவத், காலை மாலை தஸ்மியாத்துகள், இது எல்லாம் பேணி இன்ஃபிராதி அமல்கள். இந்த இஸ்திமாய் அமாலை செஞ்சால் அதுக்கப்புறம் நம்ம அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும், பொருத்தம் கிடைக்கும். அல்ல கணசிவா இந்த பூரா உலகத்தை உங்களுக்கு எது பண்ண கிடைக்கும், அமலை பண்ணுதா அதுக்குள்ள உழைப்பு எந்த உழைப்பு அதனால இன்ஷால் இஸ்திமாய் அமலோட என்ன செய்யணும், இன்ஃபிராதி அமல்களை சரியாக்கணும். அதே சமயத்தில் எந்த கொள்கைகளை யார் இருந்தாலும் செய்யலாம், முஸ்லீம்கள் அவங்க எல்லாம் முஸ்லீம்கள் தான், அவங்க நம்மளை பார்த்து காஃபின் சொல்லியிருந்தாலும் நாம யாரும் பார்த்து நரகவாதி காஃபின் சொல்லக்கூடாது. அவங்க நம்மளாக செய்யாம இருக்கவும் கூடாது, சந்திக்கணும். என்ன செய்யணும், சரி அவங்க தான் என்ன செய்யணும், இதாயத்துக்கு துவா நம்முடைய வளமாக்களை இக்கிரம் செய்யணும். வளமாக்கள் யாருங்க, வாரிசுகள். எந்த ஆலிமே ஏதாவது தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே பப்ளிஷ் பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டு அப்படியே பரப்புறது இல்லை, என்ன செய்யணும், குறைகளை மறைக்கணும். அவங்கள இத்திவாசிக்கூடாது அவ்வளவுதான், ஆனா அவங்களுக்குள்ள இத்திராம்சம்
அவங்களே அந்த மாதிரி இந்த உம்மத் இன்ஷாலா நடக்குமே. ஆனால் அந்நிய தரப்பிலே அல்லாவுடைய உதவி நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாப்பா. எந்த அரசாங்கம், எந்த ஆட்சி, எந்த அதிகாரம், எந்த படைபலம், எந்த ஒரு ஆயுதங்களும் விஷயங்களை பாதுகாக்க முடியாது அல்லாவுடைய உதவி இல்லாமல். அல்லாவுடைய உதவி அமல் கொண்டுதான் வரும். அந்த அமல் இஹ்லாஸ் இஸ்திகாமத்தோட இருக்குமே, நிச்சயமாக அல்லாவுடைய உதவி வரும். நீங்க தரப்போம் எல்லாரும் அல்லாவுடைய எல்லாருக்கும் அமைச்சர் கொண்டிருக்கிறோம்.